ஹாய் கைஸ், எஸ் எக்கனாமிக் காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 கோடி மக்களை பாதுகாக்கின்ற இந்திய இராணுவ சீருடையை அணிந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் 23 வயது நிறைவடைந்த பிறகு இந்திய இராணுவத்துக்கு செல்ல முடியாது அப்படின்னு வந்து ஏக்கத்தோடு இருந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சென்னை ஜோன், ஆர்மி சென்னை ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா த ஆர்மி டெக்னிக்கல் ஆஃபீஸர் மற்றும் நர்சிங் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. இந்த ஆர்மி டெக்னிக்கல் மற்றும் நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங் போனால் என்னென்ன தகுதிகள் வேணும், என்ன கல்வி தகுதி வேணும், என்ன ஃபிசிக்கல் வேணும், இது எல்லாத்தையும் நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செலெக்ஷன் எங்கே நடைபெறுதுன்னா, நம்முடைய வேலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இதுக்கான செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம், அதாவது நவம்பர் 22 நவம்பர் 26 வரைக்கும் வேலூர் மாவட்ட ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு சார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது 1 அக்டோபர் 2022 இன்று முதல் இந்த மாதம் 30 அக்டோபர் 2022 முதல் இந்த 30 நாட்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட ஜெயின் இண்டியன் ஆர்மி வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளிகேஷன் போட்டுருங்க. அப்ளிகேஷன் போட சொல்ல மிக தெளிவாக அப்ளிகேஷன் போடுங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போ சார் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் 22 நவம்பர் 26 நீங்கள் வேலூரில் நீங்கள் செலெக்ஷனுக்கு நீங்கள் போகணும். இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாநிலங்கள் வந்து இதில் கலந்துக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பிறகு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி, காரைக்கால் மற்றும் பல்வேறு மாநிலங்களும் இதில் இடப்படுது. அந்தமான் நிக்கோபார் தீவு என பல்வேறு மாநிலங்களும் இதில் இடப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா வந்து 2-3 மாநிலங்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. அதனால் வாய்ப்பு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இது செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சார், எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆர்மி செலெக்ஷன் எப்படி நடக்குமோ அதே போல் தான் நடக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் தான். ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் அதே 1500 மீட்டர் நீங்கள் ரன்னிங் ஓடணும். 1500 மீட்டரில் இதை வந்து பார்த்திங்கன்னா பேட்ச்சுக்கு வந்து மார்க் இல்லை, ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் மார்க் வந்து ஜிடி போல் இதுக்கு மதிப்பெண்கள்லாம் கிடையாது. நீங்கள் ரன்னிங்கில் பாஸ் பண்ணிட்டாவே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய மார்க் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. நீங்கள் ரன்னிங்கில் எடுக்கிற மார்க்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங் கிடைக்கும். இது வரைக்கும் இந்திய இராணுவத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. ஓகேங்களா, ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் இதுக்கான கல்வி தகுதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பயோமேக்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். ஓகேங்களா, அதாவது இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த பாடப்பிரிவுகளை நீங்கள் படிச்சிருக்கணும் ப்ளஸ் டூவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கிலீஷில் மட்டும் 50% மார்க்கும், மீதி வேறு அத்தனை சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி இதெல்லாம் 40% மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் ஆர்மி டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம். ஆர்மி நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் தான் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸுவாலஜி இந்த பாடத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40% மார்க் எடுத்துருக்கணும், 50% இங்கிலீஷில் இருக்கணும். அதாவது ஆர்மி டெக்னிக்கலும் சரி தான், ஆர்மி நர்சிங் அசிஸ்டன்ட் சரி தான், கம்பல்சரி இங்கிலீஷில் 50% மார்க் இருக்கணும். அதர் ஈச் சப்ஜெக்டில் 40% மார்க் இருந்தால் போதுமானது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிச்சிருப்பீங்க, சில பேர் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருப்பீங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. எண்ணியது எண்ணியபடி நடக்க வேண்டும் என்றால் எண்ணங்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏஜ் முடிஞ்சிச்சின்னு ஃபீல் பண்ணுவீங்க, ஏஜெலாம் முடியலை, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 22 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணாலும் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆர்மி வந்து டெக்னிக்கல் மற்றும் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கான ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வழக்கம் போல் 17-23 தான் கொடுப்பாங்க பொதுவாக ராலியில், இந்தியன் ராலியில். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் தள்ளி போனதில் 2 ஆண்டுகள் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க, 23-25. அது இந்த செலெக்ஷனுக்கு மட்டும்தான், அடுத்த செலெக்ஷனுக்கு அதே 17-23 தான் இருக்கும். இதனால் இன்றைக்கி இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. உங்களுக்கான உயரம் என்னென்னா 165 சென்டிமீட்டர் இருந்தாவே போதுமானது. அதுமாரி போலீஸில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 168, 169, 1 சென்டிமீட்டர் இல்லாமல் முயற்சி பண்ணியிருப்பீங்க, எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால்
நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க, ஐட்டில் வெளியே வந்திருப்பீங்க, அவங்க எல்லாருமே உங்களுக்கு வயசு இருந்தால் தயவுசெய்து இந்திய இராணுவத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட நல்ல மார்க் இருக்கும், ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் இருக்கும். நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து பயோமேக்ஸ் குரூப்பில் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, நல்லா 80-70% மார்க் கையில் வச்சுருப்பீங்க, 23-24 வயசு தான் ஆகும். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா இந்திய இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் நீங்கள் கலந்துக்குங்க, டெக்னிக்கல் ஆஃபீஸராக ஆகுங்க. ஏன்னா வந்து ரொம்ப சேஃபான ஒர்க் வந்து டெக்னிக்கல், அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. உங்களுக்கு வந்து செஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் விரியணும், ஓகேங்களா? அப்போ 82 வரைக்கும் இருக்கணும், ஓகேங்களா? அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. எண்ணியது எண்ணியபடி இருக்க வேண்டும் என்றால் எண்ணங்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும். அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2023 பிப்ரவரியில் உங்களுக்கு எக்ஸாம் தர வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து நல்லா படித்தா மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, மொத்தம் 200 மார்க்கு. அந்த 200 மார்க்கு நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டினில் குறைஞ்சபட்சம் 45 கொஸ்டின்ஸ் நீங்கள் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் தான் வரும், ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க, அப்படி இல்லைனா ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து 5.45 ஒரே பேட்ச் தான் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா குவாலிஃபைடு ஃபுல் அப்ஸுக்கு மார்க்கு, இந்த மார்க் எந்த மார்க்குமே எக்ஸாம் கூட சேர்க்க மாட்டாங்க, ஓகேங்களா? எக்ஸாம் மாதிரி மட்டும் தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதனால் ஃபிசிக்கல் நீங்கள் அவரேஜாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 26, 2023 சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நல்ல டைம் இருக்குது, பொறுமையாக நீங்கள் உட்காந்து படித்தீங்கனாவே என்சிஆர்டி புக்கில் இருக்கிற 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸில் புக் பேக் படித்தாவோ இல்லை என்சிஆர்டி புக்கை நீங்கள் நல்ல தரவாக பண்ணிங்கனாவோ ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அகாடமியில் இதுக்கான தீவிர பயிற்சி மேற்கொள்கிறோம். டெக்னிக்கல் ஆர்மி டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான், நர்சிங் எடுத்து சேர்த்துதான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தகுதி வாழ்ந்த ஆசிரியர்களை வைத்து அதற்கான எழுத்துத்தேர்வுக்கான பயிற்சி மும்முரமாக கொடுத்து வருகிறோம். உங்களுக்கு நீங்களும் இந்திய இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற காத்திருக்கின்ற இளைஞர்கள் யாராவது இருந்தால் வாருங்கள் எஸ் அகாடமி, முயற்சி பண்ணுங்கள். முயற்சியும் பயிற்சியும் நம்முடையதாக இருக்கட்டும், வெற்றியும் கடவுளாக இருக்கட்டும். எண்ணியது எண்ணியோடு நடக்க வேண்டும் என்றால் எண்ணங்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும்.